ஸ்ரீ குருப்யோ நமஹ. சர்வம் நீ காண்பர் அனைவருக்கும் வணக்கம். சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, சாந்தி செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம். நிகழும் சுபகிருது வருஷம் ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி 8/11/2022 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாளில் பரணி நட்சத்திரத்தில் ராகு கிரஸ்தோதய சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்நிகழ்வானது 8ஆம் தேதி பகல் 2:38 முதல் மாலை 6:19 வரை உள்ளது. நமக்கு கிரகணம் தெரியும் நேரம் என்பது மாலை 5:47 முதல் 6:19 வரை ஆகும். பூமியின் நிழல் சந்திரனை மறைத்தலே சந்திர கிரகணம் எனப்படுகிறது. பொதுவாக சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமி தினத்திலும், சூரிய கிரகணம் என்பது அமாவாசை தினத்திலும் தான் நிகழும். ராகு கேது எனும் சாயா கிரகங்களின் சம்பந்தம் உண்டாவதினால் கிரகணம் நிகழ்கிறது. கிரகணம் பகலில் பிடித்து இரவில் விடுவதே கிரஸ்தோதயம் எனப்படுகிறது. பொதுவாக சந்திர கிரகண காலத்தில் கிரகணத்திற்கு 3 யாமங்கள், அதாவது 9 மணி நேரத்திற்கு முன்பே ஆகாரத்தை முடித்து கொள்ள வேண்டும். இது கிரஸ்தோதயம் என்பதால் பகல் முழுவதும் உபவாசம் இருந்து கிரகணம் முடிந்தவுடன் ஸ்நானம் செய்து இரவு உணவை எடுத்து கொள்ள வேண்டும் என்கிறது சாஸ்திரம். வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. அன்று முழுவதும் உபவாசம் இருக்க இயலாதவர்கள் காலை 10 மணிக்கு முன்பாக அதிகபட்சமாக 11 மணிக்குள் ஆகாரத்தை முடித்துவிட வேண்டும். ஏனென்றால் கிரகண காலத்தில் வயிற்றில் உணவிருந்தால் அது விஷமாக மாறி பின்னாளில் வியாதிகளுக்கு வித்திடும். அதனாலேயே உணவை தவிர்க்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பே உணவுப் பொருட்கள், நீர், தயிர், பால், நெய், ஊறுகாய் ஆகியவற்றில் தர்ப்பை புல்லை போட்டு வைக்க வேண்டும். சிலர் வீட்டு வாசலில் பசுஞ்சாணத்தோடு தர்ப்பை புல்லை கலந்து சிறிதாக தட்டி வைப்பதும் உண்டு. கிரகண புண்ணிய காலம் என்றாலே ஸ்நானம், தர்ப்பணம், தானம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். கிரகணம் ஆரம்பித்த உடனும் முடிந்தவுடனும் அனைவரும் கட்டாயம் ஸ்நானம் செய்ய வேண்டும். கிரகணம் ஆரம்பித்தவுடன் செய்யும் ஸ்நானம் இறப்பு தீட்டிற்கு சமம் என்றும், கிரகணம் விட்ட பிறகு செய்யும் ஸ்நானம் பிறப்பு தீட்டிற்கு சமம் என்றும் முன்பே சூரிய கிரகண பதிவில் பார்த்தோம். இதே விதி சந்திர கிரகணத்திற்கும் பொருந்தும். ராகு கிரஸ்தோதய சந்திர கிரகண சமயத்தில் கங்கையில் ஸ்நானம் செய்தால் கோடி பசுக்கள் தானம் செய்த பலன் கிடைக்கும். கங்கை கரையின் அருகிலே இருப்பவர்களுக்கு இது சாத்தியம் என்றாலும், நாம் அன்று ஸ்நானம் செய்யும் நீரில் கங்கையை நினைத்து வணங்கி ஸ்நானம் செய்ய புண்ணியம் கிடைக்கும். கங்கை, மகா நதிகள், குளம், ஏரி, கிணறு, அருவி, வீட்டில் இருக்கும் நீர் என நமக்கு அருகில் இருக்கும் நீர்நிலைகளில் ஸ்நானம் செய்யலாம். கிரகணம் ஆரம்பித்தவுடன் ஸ்நானம் செய்து ஜபம், தியானம் மற்றும் நமக்கு பிடித்த தெய்வத்தின் நாமாக்களை ஜபிப்பது போன்றவற்றை செய்ய வேண்டும். கிரகண காலம் ஒரு அற்புதமான புண்ணிய காலம் என்பதால் அந்நேரத்தில் செய்யக்கூடிய ஜபம், தானம், தர்ப்பணம் இவற்றில் அதிக பலன் உண்டு. சந்திர கிரகணம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பிரதமையில் முடியும். கிரகணம் ஆரம்பித்தவுடன் சங்கல்பம் ஸ்நானம் செய்து கிரகணத்தின் மத்திய காலம் தாண்டிய பின் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏனெனில் கிருஷ்ணபக்ஷமே, அதாவது தேய்பிறை நாட்களே பித்ருக்களுக்கு உகந்த நாட்கள் என்பதால் கிரகணம் விடும் நேரம் சற்று முன்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும். கிரகண காலத்தில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கிரகண காலத்தில் சாப்பிடுவதோ உறங்குவதோ கூடாது. நீர் அருந்தாமல் இருப்பது உத்தமம். கிரகணம் முடிந்தவுடன் மோக்ஷ ஸ்நானம் செய்து பிறகு புதிதாக உணவு சமைத்து சாப்பிடலாம். கிரகண காலத்தில் தானம் செய்ய வேண்டும் என்பதை முன்பே பார்த்தோம். இது சந்திர கிரகணம் என்பதால் சந்திரனுக்கு உரிய தானியமான நெல் அல்லது அரிசியை வெற்றிலை பாக்கோடு தட்சணை வைத்து தானம் தர வேண்டும். கிரகண நேரத்தில் தானம் செய்ய இயலாவிட்டால் அதை அப்படியே எடுத்து தானம் செய்வதாக பாவித்து தனியாக வைத்துவிட்டு மறுநாள் தரலாம். பரணி நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்வதால் பரணி நட்சத்திரக்காரர்களும் பரணி நட்சத்திரத்திற்கு முன்பும் பின்பும் உள்ள அஸ்வினி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களும் பரணி நட்சத்திரத்தின் அனுஜன்ம நட்சத்திரமான பூர நட்சத்திரக்காரர்களும் திருஜன்ம நட்சத்திரமான பூராட நட்சத்திரக்காரர்களும் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். கிரகண காலத்திற்கு கிரகண வேதை உண்டு. அதாவது சந்திர கிரகண நாளுக்கு முன்பு உள்ள 3 நாட்கள், கிரகண நாளுக்கு பின்பு உள்ள 3 நாட்கள்
சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். எனவே அதி உன்னத புண்ணிய காலமான சந்திர கிரகண காலத்தில் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளை கடைபிடித்து ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை இறைவனின் அருளால் பெறுவோமாக. சந்திர கிரகணத்தின் போது சொல்ல வேண்டிய கிரகண ஸ்லோகத்தை என்னுடைய சர்வம்னி பிளாகில் பார்க்கவும். பிளாகின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். தினசரி சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள், மந்திரங்கள், ஸ்துதிகள் ஆகியவற்றை என்னுடைய சர்வம்னி ஷார்ட்ஸ் யூடியூப் சேனலில் பார்க்கவும். அதன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.